ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போவீங்க, எல்லாம் வந்துட்டு யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க, அப்புறம் இங்கிலீஷ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம், அது இங்கிலீஷ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் கற்றுக்கலாமோ ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஆன்லைனில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் லெட் ப்ரோக்ராம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது என்ன இன்ஸ்ட்ரக்டர் லெட் ப்ரோக்ராம் அப்படின்னா, அது மூலிமா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் 94% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, அது ஏன் தெரியல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் போடுற இந்த எஃபர்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும், நீங்கள் அதை செய்வீங்க நான் நம்புகிறேன். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்ட்ரக்டர் லெட் ப்ரோக்ராம் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நாலேஜ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் கோர்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழிகாட்டுனர் அல்லது ஒரு இன்ஸ்ட்ரக்டர் நமக்கு வந்து இருப்பாங்க. அவங்க நமக்கு வந்து ஆன்லைன் மூலிமா நமக்கு வகுப்புகள் எடுப்பாங்க. இது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நாட் ஓன்லி இங்கிலீஷ், கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் படிக்கணும்னாலும் சரி, ஒரு மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னாலும் சரி, காமர்ஸ் படிக்கணும்னாலும் சரி, எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும், அதாவது ஆன்லைனில் எந்த அளவுக்கு படிக்க முடியும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் படிக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக பண்ண வேண்டிய சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அது கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டியூட் போய் தான் படித்தாகணும். பட் இந்த கம்யூனிகேஷனை பொறுத்த மட்டும் நிச்சயமாக நீங்கள் 100% ஆன்லைனில் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வெப்சைட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய வெப்சைட் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, லிங்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த லிங்கோடா அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து லிங்கோடா ஆன்லைன் லாங்குவேஜ் கோர்ஸ் வித் நேட்டிவ் டீச்சர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கோடாவுடைய வெப்சைட். இதில் என்னென்ன லாங்குவேஜ் என்ன மாதிரி சொல்லித்தராங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஹவ் இட் ஒர்க்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த லிங்கோடா எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி சொல்லித்தராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அடுத்து லாங்குவேஜஸ், இப்போ அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெர்மன், இங்கிலீஷ், பிஸ்னஸ் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ் வந்து சொல்லித்தராங்க. ஸோ இது வந்து லாங்குவேஜ் ஸ்ப்ரிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீக் லாங்குவேஜ் கான்ஃபிடென்ஷியலி இன் ஒன்லி 2 மந்த்ஸ். ஸ்ப்ரிண்ட் அப்படின்னாலே ஒரு செட் ஆஃப் டைம் ஆர் டியூரேஷன். மோஸ்ட்லி ஸ்ப்ரிண்ட் அப்படிங்கிறது அஜில் மெத்தடாலஜியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அதிகமாக. பட் ஒரு ஸ்ப்ரிண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சது ஒரு 15 days to 1 month இருக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஓகே, ஸோ இது அதுதான். அடுத்து வந்து கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கார்ப்பரேட் லாங்குவேஜ் ட்ரைனிங் சொல்யூஷன்ஸ். ஸோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் லாங்குவேஜ் சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும், ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா கூட இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம லிங்கோடாவுக்கு வருவோம். லிங்கோடாவில் இப்போது லேர்ன் டு ஸ்பீக் அ லாங்குவேஜ் வித் கான்ஃபிடன்ஸ். இப்போ லைவ் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ அட் ப்ரெசன்ட் நம்ம இந்தியாவில் இருக்கோம், டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் டீச்சிங் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் யுவர் டைமிங். ஸோ அதான் அதனால தான் இங்கே லைவ் கிளாஸஸ் ஆன்லைன் 24/7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேர்ன் ஸ்மால் குரூப்ஸ் ஆர் 1-on-1. ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பாகவும் நீங்கள் கற்றுக்கலாம், அல்லது 1-on-1 உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மட்டும் இருப்பாங்க, நீங்களும் அவங்களை மட்டும் படிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஆன்லைனில் படிக்க முடியும். இதெல்லாம் இங்கே ஒரு ஃப்ரீ 7-day trial வந்து கொடுக்குறாங்க, அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வெப்சைட் வந்து ஒரு கோத்ரூ பண்ணிடுங்க. ஸோ அது என்ன நல்லா இருக்குது, எப்படி வந்து இது ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி லிங்கோடா ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூஸ் த்ரீ குரூப் கிளாஸஸ் ஆர் 1-on-1 ப்ரைவேட் கிளாஸ் டு ட்ரை ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 3 group class அல்லது 1-on-1 ப்ரைவேட் கிளாஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் நீங்கள் ட்ரை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அதை தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பட் நான் பார்த்த ரிவ்யூ படி இந்த லிங்கோடால நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. முக்கியமாக இது இன்ஸ்ட்ரக்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறனால நீங்கள் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, பேசுவீங்க, கரெக்டுங்களா? மோஸ்ட்லி இப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க கூட
ஐடியில் இருக்கிறவங்க கூட மோஸ்ட்லி காலில் தான் வந்து பேசிக்கிறாங்க, டீம்ஸில் தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு நடக்கும். அப்படி நடக்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஏன்னா நீங்கள் இதே மாதிரி தான் காலிலே நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்போ அதை அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அப்போ அதே மாதிரியான வார்த்தைகள், அதே மாதிரியான வே ஆஃப் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதில் குறிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3-4-5 லாங்குவேஜ் தான் வந்து இப்போதைக்கு இதில் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இன் ஃபியூச்சரில் மேபி நிறைய லாங்குவேஜஸ் வரலாம். இப்போது இங்கிலீஷில் 2 விதமாக இருக்குது. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த மொழி வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் அண்ட் பிஸ்னஸ் இங்கிலீஷ் 2 இருக்குது. இப்போ நார்மலாக இங்கிலீஷ் வேணும் அப்படின்றவங்க இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, பிஸ்னஸ் இங்கிலீஷ் வேணுங்கிறவங்க பிஸ்னஸ் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. பிஸ்னஸ் இங்கிலீஷ்னா என்ன? நத்திங் பட் பிஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தை பற்றியே நமக்கு தெரியும். இது ஒரு வியாபார ரீதியாக பேசக்கூடிய ஒரு ஆங்கில மொழி. இங்கிலீஷ் அப்படிங்கிறது பேசிக்காக பேசக்கூடிய ஒரு ஆங்கில மொழி. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷும் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டர் அப்படின்னு கொடுக்குறேன். கெட் ஸ்டார்டர் அப்படின்னு நான் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இதில் அந்த பிளான் டீட்டெயில் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சூஸ் அ லேர்னிங் பிளான் தட்ஸ் ரைட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மந்த்லி பிளான் அப்ரான் பேமெண்ட் சேவ் அப் டு 25% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மந்த்லி பிளானில் 25% நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். அதில் ஃப்ரீ 7-day ட்ரையல், 16-minute கிளாஸஸ், பே எவ்ரி 4 weeks, கேன்சல் ஆர் சேஞ்ச் யுவர் பிளான் எனி டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளானுடைய டீட்டெயில்ஸாக இது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வந்து இதுக்கு பே பண்ணி தான் படிக்க முடியும். பட் கண்டிப்பாக இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது இங்கே பாருங்கள், 13 கிளாஸ்க்கு வந்து இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? €50 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த யூரோ வந்து நம்ம 50 சார்ஜ் பண்ணுறாங்கன்னா யூரோ டு இந்தியன் கரன்சியில் நம்ம போட்டு பார்ப்போம், யூரோ டு INR டுடே. ஸோ இப்போ ஒரு யூரோட மதிப்பு வந்து அட் ப்ரெசண்ட் என்னவா இருக்குங்க? அட் ப்ரெசண்ட் வந்து 82 ரூபீஸ் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து கரன்சி கன்வெர்ட்டர். ஸோ நீங்கள் கரன்சி கன்வெர்ட் பண்ணி இன்னைக்கு டேட்டில் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த டைம் லிமிட்டு நேரத்துக்கு ஒரு யூரோ வந்து 82.61 ரூபாய்க்கு நிகராக இருக்குது. அப்போது இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 50 யூரோஸ், அதாவது 13 கிளாஸுக்கு 50 யூரோஸ் அப்படின்னா நம்ம ஒரு கால்குலேஷன் பெறுவோம். 50 × 82.61 அட் ப்ரெசன்ட் ஓகேங்களா, ஈக்குவல் பார்த்தீங்கன்னா 430 ரூபா 50 பைசா கரெக்டாக நினைக்கிறேன். 50 பைசாவா 5 பைசாவா? ஓகே, 430 ரூபா உங்களுக்கு சார்ஜ் வருது. 430 ரூபா அப்படிங்கிறப்போ நமக்கு நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு 13 கிளாஸு வந்து பர் கிளாஸுக்கு 13 யூரோ வந்து அவங்க வாங்குறாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 430 ரூபா ஆகுது இந்தியன் மணியில். ஒரு மாதத்துக்கு 4 கிளாஸ் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, 4 கிளாஸஸ் a month. ஸோ இது நிச்சயமாகவே ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பாடம் நடத்துவார்கள் கண்டிப்பாக. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல், பை நவ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஒரு ஃப்ரீ ட்ரையலே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன்னா 7 days அவங்க ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதில் படிக்கலாம் ஓகேங்களா. சைன் அப் வித் இமெயில், சைன் அப் வித் ஃபேஸ்புக் ஆஸ் யூஷுவல், சைன் அப் வித் கூகுள், சைன் அப் வித் ஆப்பிள். ஸோ இதில் நீங்கள் எது வேணாம் சைன் அப் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய மெயில் ஐடி யூஸ் பண்ணி இதில் சைன் அப் பண்ணுறேன், நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய மெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் சைன் அப் பண்ணிட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண சொல்லுது, நான் ஸ்டார்ட் நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் யுவர் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதில் என்ன அப்படின்னா என்னுடைய விசா அதாவது கிரெடிட் கார்டுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நான் ப்ரொவைட் பண்ண வேண்டும். நான் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே ப்ரொவைட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஒன்ஸ் அந்த 7 ஃப்ரீ ட்ரையல் முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய கிரெடிட் கார்டிலிருந்து இந்த 50 யூரோவுக்கு நிகரான இந்திய ரூபாயில் அவங்க 430 ரூபாயை என்ன பண்ணிக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய கோர்ஸை வந்து கண்டினியூ பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இப்போ வந்து என்கிட்ட பணம் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து இப்போ இதை பண்ணலை. பட் எனக்கு பிஸ்னஸ் இங்கிலீஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக இதை நான் வந்து பயன்படுத்தி நான் பிஸ்னஸ் இங்கிலீஷ் படிப்பேன் ஓகேங்களா. நிறையா நம்ம செலவு பண்ணுறோம், கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். என்னடா இது காசு கேட்குறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க.
காசு இல்லாமல் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு கூட நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், கண்டிப்பாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஆத்தரைஸ்டு எப்படி சொல்கிறது, ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கிளாஸஸ் படிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வகுப்பாக தான் இது இருக்கும், எந்த விதத்துலையும் இது உங்களுக்கு பயனில்லாமல் போகாது. ஸோ அதனால் இந்த லிங்கோடா அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இது ஒரு இன்ஸ்ட்ரக்டர் லெட் ப்ரோக்ராம், ஓகேங்களா? ஒரு டீம்ஸ் கால் வரும், அந்த டீம்ஸ் கால் மூலிமா தான் நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் கேள்விகளை அவங்க டைரெக்டாக கேட்கலாம், அவங்களும் உங்களுக்கு டைரெக்டாக சொல்லித்தருவாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த இன்ட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் நடக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய ஒர்க் என்வாயன்மெண்ட்லேயும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பிகம் எ குட் ஸ்பீக்கர் இன் இங்கிலீஷ். ஆல்சோ உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவலும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அதில் வந்து வீடியோஸ் எல்லாம் வரக்கூடிய அதெல்லாம் என்னால் காட்ட முடியல, ஏன்னா என்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லை ஆக்சுவலாக. பட் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் இதை வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. வேறு ஏதாவது நான் வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்ன் இன்ஸ்ட்ரக்டர். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.